அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பார்கள், தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள் என்கிறார். அப்படி இந்த நிலத்தில் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்தித்த ஒரு தலைவன் உண்டென்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் மட்டும். ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் என்ன எல்லாம் பாருங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்குள் புதைந்து போன மரம், செடி, கொடி, அதனுடைய இலை, தழை, இதெல்லாம் மக்கி அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாக மாறிடுது. இந்த கரியின் இடுக்குக்குள்ளே வெடிப்புக்குள்ளே ஒரு காற்று இருக்கு. அந்த காற்றை உறிஞ்சி எடுப்பது தான் மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன். இதெல்லாம் நல்லா நீங்கள் விளங்கிக்கணும். அப்ப பூமிக்குள்ளே இருக்கிற நீரை பூரா உறிஞ்சி வெளியே எடுத்தால் தான் இந்த காற்றை தனியாக பிரிக்க முடியும். கார்பன் கரிமம், ஹைட்ரோ நீரியம். இந்த நீரிய கரிமம் இதோடு ஆக்சிஜன், இதை இணைக்கிற போது, இந்த உயிர் காற்றை இணைக்கிற போது அது எரிபொருளாக மாறுது. பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருளாக, எரிதிரவமாக மாறுது. என்ன சொல்றா, இதுல இருந்து 18 வகையான பொருட்களை நாம தயாரிக்கிறோமா? அவங்க தயாரிக்கிறாங்களா? அதுல சமையல் எண்ணெயும் தயாரிக்கிறாங்களா? நீ நல்லா கொஞ்சம், நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, கடலில் இருந்து, எள்ளில இருந்து, தேங்காயில இருந்து எண்ணெய் தயாரிச்சு நம்ம சமைக்கல. அவன் விற்கிற எண்ணெய் எல்லாம் நீங்க இப்பத்தான் மரச்செக்குக்கு வந்துட்டு இருக்கான் மணி. இப்ப திரும்ப திரும்ப என்ன சொல்றான், மரச்செக்கு எண்ணெய் அப்படின்னு போட்டு விற்கிறான். அது உண்மையிலே மரச்செக்கா எண்ணெய் செக்குன்னு நமக்கு தெரியல. பழமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது மானுட சமூகம், திரும்புது. பழைய சோறு, வெங்காயம், பச்சை மிளகாய், துவையல், ஹெல்த்தி ஃபுட்டுன்னு உலக நாடுகளில் 5-star ஹோட்டலில் வித்துக்கிட்டு இருக்கான். நாங்கள் இதை தாண்டா பிறந்ததுலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களை கேவலம் பேசினாங்க, இவங்க கஞ்சி குடிக்கிற வயலுன்ட்டு. நம்மளை ரொம்ப கேவலமாக சோத்துல ராத்திரி ஊற்றி வைக்கிற நீச்ச தண்ணி இருக்குல்ல, அதை காலையில் அப்படியே இழுத்து உப்பு போட்டு, ராத்திரி உப்பு போட்டு வச்சுருவான். அப்படி குடிச்சிட்டு 11 மணி வரைக்கும் உழுது வரப்போட்டிக்கிட்டு இருந்தவங்க நாங்கள். களைப்பு தெரியாம நீராகாரம் அதுக்கு பேரு. அதை இன்னைக்கு உலக நாடுகள் போத்தல் அடைச்சு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் என்று வித்து கொண்டிருக்கிறது. 1 liter 1000 ரூபாய்க்கு அவன் கொடுத்த தேயில இந்த தேநீரையும் கருப்பு, இந்த காஃபியையும் டீயையும் நாங்க குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கான். அவன் நீச்சு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கான். திரும்புகிறது உலகம். கருப்பட்டி சென்னையில இன்னும் தெருவில் வச்சு வித்துக்கிட்டு இருக்கான். அதை நாங்கள் முறையாக சந்தைப்படுத்துவோம். இங்க சொன்னாங்களே அருள் தந்தை, ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியா மாத்துவது என்னைப்பா, என்னை கவலைப்படுத்தினா பாருங்க. எங்க ஒரு ஆட்டுக்காரன், எங்க ஒரு மாட்டுக்காரன், விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றுவேன், கேவலப்படுத்தினான். ஆடு மாடுகளுக்கு ஊசி போடுகிற டாக்டர், வெட்டினரி டாக்டர், அரசாங்க மருத்துவர், டாஸ்மார்க் கடையிலே சாராயத்தை அளந்து ஊத்துகிறவன் அரசு பணியாளன். எப்படி இருக்கு? பள்ளிக்கூடங்களில் சத்துணவு ஓடுகிற ஆயா அரசாங்க வேலையால். ஆயா கையில சத்துணவை கொடுக்கிற எங்க ஆத்தாலும் அப்பனும் அரசு பணியாளராக இருக்கக்கூடாதுங்க. பாலின் சந்தை மதிப்பு மட்டும் 3 லட்சம் கோடி. பால் குடிக்காத இருக்கான், நெய் தயிர் வக்கனையா திங்காத இருக்கான், இங்கே இருக்கான். ஞாயிற்றுக்கிழமை என்ன கறிக்கடையில் போய் நிக்காத நாக்கு எங்க இருக்கீங்க? விருந்துனா கறி இல்லாம கோழி இல்லாம சாப்பிடுறான். அந்த ஆடு மாடு வளர்த்தலை, கோழி வளர்த்தலை, பட்டுப்பூச்சி வளர்த்தலை, மீன் வளர்த்தலை, நெசவு செய்தலை, பானை செய்தலை, இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றுவோம். இவர் ஒண்ணே பானை. அப்ப குலத்தொழில் கல்விக்கு வரீங்களா? இல்லடா, நீ என்ன வேணாலும் படிச்சுக்க. 20 லட்சம் பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தெரிவித்திய. இந்த எங்க கூட கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு என் தம்பியில போற இன்ஜினியர்ஸ். எவ்வளவு காஸ்ட்லி கேமராமேன் பாருங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியல. அண்ணன் நம்பி வந்திருக்காய், இவனாவது வந்து ஏதாவது நமக்கு வேலை கொடுப்பானா? நீ என்னமும் படிக்கலாம் ராஜா, என்ன வேலையும் செய்யலாம். இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் பேரன்பிற்கினிய பெற்றோர்களே, என் தம்பி தங்கைகளே, இன்னும் 1/4 நூற்றாண்டுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளில் உலக பணக்காரனை பட்டியலிடுவார்கள். அவன் தங்கம் வித்தவனோ, வைரம் வித்தவனோ, பெட்ரோல் வித்தவனோ, டீசல் வித்தவனோ இருக்க மாட்டான். நீர் வித்தவனும் சோர் வித்தவனுமாகத்தான் இருப்பான். அந்த இடத்தில் என் தாய் நிலமும் நாங்களும் நிற்போம். உலகத்திற்கு சோரை ஏற்றுமதி செய்வோம். இவன் வளர்ச்சிங்கிறான், காரை ஏற்றுமதி செய்வது இல்லை,
காரை நான் இறக்குமதி செய்கிறேன், சோறை ஏற்றுமதி செய்கிறேன், அவ்வளோதான். இந்த ஹைட்ரோ கார்பனை எடுக்கிறது, இந்த மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறது, அங்க நிலம் நஞ்சாகிறது. நிலத்துக்குள்ள நீரை பூரா முறிஞ்சு விட்டால் நிலத்தடி நீர் முடிஞ்சிடும். ஒரு குழாய் தான் உங்களுக்கு தெரியுது, ஆனால் பல்லாயிரக்கணக்கான கிளை குழாய்களை உள்ளே போயிட்டு இருக்கான். கடல் மட்டத்திற்கு போய் நீரெல்லாம் உறிஞ்சிட்ட பிறகு இப்ப கடல் நீர் உள்ள வரும். அப்ப அந்த நீரை உறிஞ்சி வெளியில ஊத்தும் போது நிலம் உப்பளமா மாறும். அப்ப ஒன்னத்துக்கு உதவாது, என் தாய் நிலம் நாசமாயிரும். அதுவும் தஞ்சை என்பது அரபு நாடுகளில் பாலைவனத்தை சோலையாக மாற்றி கொண்டிருக்கிறான். 3000 கிலோமீட்டருக்கு குழாய்களிலே தண்ணீரை கொண்டு போய் விவசாயம் செஞ்சுருக்கான். நாங்கள் எங்கள் சோலையை பாலையாக மாற்றி கொண்டிருக்கிறோம், ஆனால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கோம். அதை வரப்போகிற பேராபத்து தெரியாமல் புதுப்படம் எப்போ வெளியாகுது, திரையரங்க வாசலில் கூடி நிற்கிறோம், கேளிக்கை விடுதிகளில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், மது மயக்கத்தில் மல்லாந்து கிடக்கிறோம். எங்களை சூழ்ந்திருக்கிற பேரிடல் காரிருளை தெரியாத நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய பேராபத்து! இதே ஹைட்ரோ கார்பன், இதே மீத்தேன் ஈத்தேன், இதேதான் 1960 பூமியின் சொர்க்கமாக இருந்த சோமாலியாவில் இவர்கள் நிகழ்த்தினார்கள். வளர்ச்சி என்கிற பேரில் உலக நாடுகளெல்லாம் அவன் கடலுக்குள்ளே அணு கழிவுகளை கொண்டு போய் பரலல் பரலாக அடைத்து கொட்டினார்கள். ஒரு ஆழி பேரலை சுனாமி வந்து அதை தூக்கி அவன் நிலத்திலே கொட்டியது, முடிந்தது நாடு. இன்னைக்கு நைஜீரியாவில் கேன்சர் விவாங்கிற ஒரு புரட்சியாளன் போராட்டக்காரன் போராடி கொண்டிருக்கிறான், இதே ஹைட்ரோ கார்பனை எதிர்த்து. அவன் என்ன சொல்கிறான், என் அன்பு மக்களே, நம் தாய் நிலத்தை காப்பாற்ற ஓடி வாருங்கள், இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம், தப்பிச் செல்வதற்கு கூட நமக்கு வேறு நிலம் இல்லை என்கிறார். எத்தியோப்பியா, சோமாலியா, நைஜீரியா, இதை போல என் தாய் நிலமும் மாறிவிடக்கூடாது என்பதை எச்சரிக்கை உணர்வுதான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உங்கள் பிள்ளைகளை வீதியில் வந்து போராட தூண்டுகிறது. ஏன்? உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேசார்கதை ஏற்றவன் என்கிறார்கள். என் வாழ்விடத்தை இழந்து விட்டால் நான் எங்கு போவது? உலகில் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் அவமானகரமானது என்று எண்ணுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு கற்பிக்கிறார்கள். நிலம் இல்லை என்றால் எங்கு போவது? எங்கு போவோம் நாங்கள்? ஈழத்திலேயே மக்களை அடித்து அழித்து கொன்றார்கள். தப்பித்து வந்தவர்கள் இங்கே ஒரு தாய் நிலம் இருக்குது, அகதியாக வாவது, நாங்கள் அண்டி ஒண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நிலத்தில் இருந்து விரட்டப்பட்டால் உலகில் நாங்கள் எங்கு செல்வது? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகம், தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். பிறகு மற்றவர்களாம் வந்து குடியேறுவர்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருந்தகைகள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்ட்டினும் தங்கள் ஆய்விலே நிறுவுகிறார்கள். இந்திய பெருநிலம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் என்று இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்துக் கொடுத்த சட்ட மேதை என்எல் அம்பேத்கர் அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வளவு தூரம் பரவி வாழ்ந்த ஒரு தேசியத்தின் மக்கள் குறுகி காலடியிலே முடங்கி அடங்கி கிடக்கிறோம். இந்த நிலத்தையும் நாங்கள் இழப்பதற்கு எப்படி சம்மதிப்போம்? இதை விட்டு நாங்கள் எங்கே வருது? ஈழத்து பாவேந்தன் எங்கள் அண்ணன் புதுவை ரத்தினதுரை பாடுகிறார், என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். காரணம், உங்கள் தாய் உங்களை சுமப்பதோ வெறும் 10 மாதம்தான், உங்கள் தாய் நிலம் சுமப்பதோ நீண்ட காலம், நீண்ட காலம். அன்னையின் மடியில் இருந்து இறங்கி அடுத்த அடி எடுத்து வைத்தது அவன் நெஞ்சில் தானே. இறந்த பிறகு நீங்கள் எரிந்தோ புதைந்தோ எருவாவதும் அவள் மடியில் தானே. எனவே என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். ஆதலினாலே என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள் என்கிறார். அதனால்தான் நாங்கள் எங்கள் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசிக்கிறோம். நீங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுங்கள், மீத்தேன் எடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் இதே எரிவாயுவை மக்கிய மரக்கழிவிலும் ஆடு மாடு சாணத்திற்குள்ளும் இலைதலை கழிவுக்குள்ளும் இருந்து எடுக்கிறது. ஏன் நீங்கள் அதை செய்யவில்லை? அதான் எங்கள் கேள்வி.
எட்டு வழிச்சாலை எதிர்க்கிற நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. நீங்கள் சொல்வது வளர்ச்சியே அல்ல. அதுதான் எங்களுடைய கருத்து நிலைப்பாடு. எட்டு வழிச்சாலை என்ன, பதினெட்டு வழிச்சாலை கூட போடுங்கள். பிரேசிலை போல, ஜப்பானை போல, சீனாவை போல, மலையை தகர்க்காமல், விளை நிலத்தை பறிக்காமல், காடுகளை அழிக்காமல், ஒரு மிக உயர்ந்த தூணை எழுப்பி அதன் மேலே எட்டு வழி சாலை போடுகிறார்கள் அந்த தேசத்தில். அதை போல போடுங்கள். வளர்கிற நாடு, டிஜிட்டல் இந்தியா நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் என் விளைநிலங்களை அழித்து, என் காடுகளை அழித்து, என் மலைகளை தகர்த்து நீங்கள் போடுகிற சாலைக்கு பெயர் பசுமை சாலை என்று வைத்தால் எந்த பைத்தியக்காரன் ஏற்றுக்கொள்வான்? அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்கள். எட்டு வழிச்சாலை இதற்கு வேகமாக வீட்டுக்கு போய்விடலாம். போய் என்ன செய்வீர்கள்? சினிமா பார்ப்பீர்கள், சீரியல் பார்ப்பீர்கள், வேற என்ன செய்வீர்கள்? காரில் போறவனை பற்றி கவலைப்படுகிற என் நாடு, காருக்கு உள்ளே இருக்கிறவனுக்கு நீரும் சோறும் கொடுக்கிற விவசாயியை பற்றி ஏன் கவலைப்பட மறுக்கிறது? ஏன்? இன்னொரு சோமாலியாவாக என் தாய் நிலம், இன்னொரு எத்தியோப்பியாவாக, வெனிசுலாவாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் வேளாண்மையை கைவிட்டு தொழில் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி என்ற போன நாடுகள் எல்லாம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நிலை என் நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வுதான் கண் முன்னே தெரிகிறது. அதை போல ஒரு வீழ்ச்சி, அதை போல பெருந்துயர் என் தாய் நிலத்திற்கு வந்துவிடக்கூடாது என்கிறதான் எங்களுடைய கவலை. நாம் எதமோ என்ன கொண்டு வந்தாலும், என்ன கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறீர்களே. நாங்கள் எதிர்க்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தீர்கள் என்றால் நாங்கள் என்னதான் செய்வது? என்னதான் செய்வது? அணு உலை, அணு உலை இல்லை என்றால் மின்சாரத்துக்கு எப்படி என்ன செய்வீர்கள் நம்மளை கேட்கறது? அணு உலை என்றால் மின்சாரத்துக்கு என்ன செய்வீர்கள்? அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பாருங்கள். அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? இல்லை, இல்லை. உலகில் ஜெர்மன், துபாய் போன்ற நாடுகள் எல்லாம் கடல் அலையிலே மின்சாரம் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டனில் கடலுக்குள், கடற்கரையில் கடலுக்குள்ள 300 அடிக்குள்ள முழுக்க காற்றாலையை நிறுவி காற்றாலையின் மூலம் மின்சாரத்தை பெற்று தண்ணீரை விடுகிறார்கள். இப்படி அணு உலையை கட்டிக்கொண்ட அளவில் செர்னோஃபில் பேரிடருக்கு பிறகு, பேரழிவிற்கு பிறகு, ஜப்பானில் புகுஷிமாவுக்கு பிறகு, அதற்கு பிறகு அணு உலை பாதுகாப்பானது என்று சொல்வது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமானது. உலகிலே பாதுகாப்பான அணு ஒன்றே கிடையாது என்கிறார்கள். அணு குண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான் என்கிறார்கள். நான்கு அல்ல, அணு விஞ்ஞானிகளே சொல்கிறார். ஆனால் எல்லா நாசகார திட்டத்தையும் தமிழர் தலையிலே கட்டுவது என்பதை எப்படி தமிழ் சமூக மக்கள் ஏற்பது? எப்படி ஏற்பது? ஒரு பக்கம் ஸ்டெர்லைட், தாமிரத்தின் தட்டுப்பாடை பற்றி தேசத்தின் பல தலைவர்கள் கவலைப்படுகிறார். ஆனால் தண்ணீர் தட்டுப்பாட்டை பற்றி ஒருவரும் வாய் திறந்து பேசுவதில்லை. 2020 நிலத்திற்குள் ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காது என்று நிதி ஆயோக்கு வலியுறுத்தது. 2020 என்பது இன்னும் 2000 ஆண்டுகள் இல்லை, 200 ஆண்டுகள் இல்லை, 20 ஆண்டு இல்லை, 6 மாதம் கழித்து அடுத்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலே கேப்டன் நகரிலே ஒரு சொட்டு தண்ணி இல்லை என்று நீரற்ற நகரம் என்று அறிவிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு ஒரு லிட்டர் தண்ணீர் 600 ரூபாய், 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கே 150 கிலோமீட்டர் பயணித்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். இந்த ஒரு லிட்டர் தண்ணீர் வச்சு குளிப்பானா குடிப்பானா என்ன செய்வான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சமைப்பானா சாப்பிடுவானான்ட்டு இந்த நிலை நமக்கு வருவதற்கு முன்பு எச்சரித்துக் கொள்ள வேண்டாமா? எப்படி, எவ்வளவு பெரிய ஒரு பேராபத்தை நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. கீழே கெயில் எரிவாயு, மேலே உயர் மின்னழுத்த கோபுரம். இந்த மின்னழுத்தத்தை, இந்த மின்தடத்தை பூமிக்குள்ளே கம்பி வடம் மூலமாக நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்கிறோம். உலகில் பல்வேறு நாடுகள் அப்படிதான் கொண்டு போகுது. ஒரு பெருங்குழாய், அதுக்குள்ளே தடம், ஒரு கம்பி வடத்துக்குள்ள அதை அப்படியே கொண்டு போக வேண்டியதானே, பூமிக்குள்ள புதைச்சு. அதில் என்ன உங்களுக்கு சிரமம்? மேலே கொண்டு போறீங்க மின்சாரத்தை, கீழே வச்சிருக்கிற குழல் விளக்கு டியூப் லைட் எரியுது. எப்படி
திடீர்னு நம்ம நிற்கும் போது எப்படி ஒரு மயக்கம் வந்து கிடினஸ்ன்னு சொல்லி கீழே விழுகிறோமோ அப்படி அதை கடக்கிற போதெல்லாம் பறவைகள் செத்துவிடும். எப்படிப்பட்ட ஒரு பேராபத்து! அறிவார்ந்த மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். ஆனால் காந்தியடிகள் இந்த இயற்கை எண்ணெய் நம் பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறார். ஆனால் மனிதனின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்கிறார் புத்தன். நமக்கு போதிக்கிறான், பூவுக்குள் தன் உணவை உணவுக்காக தேனை வந்து வண்டு எந்த பூவுக்கு எந்த சேதம் இல்லாமல் எப்படி உண்டு விட்டு திரும்புகிறதோ அப்படி நீ இயற்கையை பயன்படுத்திக்கணுங்கிற பிரான்ஸ் மண்ணியல் ஆய்வறிங்க கிளாடு பூரிங்கோ. என் அன்பான பிள்ளைகளே, என் அருமை தம்பி தங்கைகளே, ஓடி வாருங்கள். 20 லட்சம் ஆண்டுகளாக நம்மளை தூக்கி சுமந்த நம் பூமி தாய் சாக கிடக்கிறார், மரண படுக்கையில் படுத்து கிடக்கிறான். ஆதியில் காடுகளில் வாழ்கிற போது நாம் வேட்டையாடி உண்டோம், கிழங்குகளை உண்டோம், கனிகளை உண்டோம். அப்போது நம் தாய் கன்னிகளியாமல் கற்போடு இருந்தால், இந்த பேராசைக்காரர்கள் பண வேட்டைக்கு வருகிற போது, பண வேட்டை ஆடத் தொடங்கிய போது நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால், 18 வயதிலே பாட்டி ஆக்கி விட்டோம், மரணிக்க கிடக்கிறார், ஓடியாருங்கள், காப்பாற்ற வாருங்கள் என்கிற எதை பற்றியும் கொலை கிடையாது, வளங்களை வேட்டையாடுவதுதான். இந்த பூமி என்பது என்ன? நம் தாய். தாய்க்கு நீங்கள் என்ன நோயை கொடுக்கிறீர்களோ அதே நோய் பிள்ளைக்கு வரும். 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய், என் தங்கை சொல்லி அழுகிறாள், அந்த குழந்தை என்ன பாவம் அண்ணா செய்தது என்று. சீருட்டு பிடிச்சிருக்குமா, இல்ல பான்பராக் போட்டிருக்குமா, என்ன செஞ்சிருக்கும்? தாயின் மார்பில் பால் குடித்திருக்கும், அல்லது தாய் ஊட்டிய உணவை உண்டிருக்கும். எப்படி புற்று வந்தது? உணவு விஷமானது, தாய்ப்பால் நஞ்சாகிவிட்டது, குடிக்கிற நீர் நஞ்சாகிவிட்டது. இது காரணம் யார்? காரணம் யார்? பதில் இல்லை. வீசும் காற்று விஷமானது, குடிக்கிற நீர் நஞ்சானது, உண்ணுகிற உணவு நஞ்சாகி போன பிறகு உங்களால் அச்சமின்றி பழங்களை உண்ண முடிகிறதா? மாம்பழம் சாப்பிட முடிகிறதா? இயற்கை இயற்கையாக மரங்களில் பழுத்த பழங்களை நீங்கள் பார்க்க முடிகிறதா? திராட்சை பழம் உங்களால் உண்ண முடிகிறதா? என் அன்பிற்குரிய தம்பிதங்களை பெற்றோர்களை, பூச்சி கத்தரிக்காய், பூச்சி தக்காளி நீங்கள் பார்க்க முடிகிறதா? மாம்பழத்திற்குள் வண்டில்லாத மாம்பழம் இல்லை. இன்னைக்கு மாம்பழத்திற்குள் வண்டு உங்களால் பார்க்க முடிகிறதா? இல்லை. காரணம் என்ன? கத்தரிக்காயை பூச்சி கடிச்சா செத்துரும். ஏன்? அது கத்தரிக்காய் இல்லை, விஷம். பூச்சி உடனே செத்து விடுகிறது, நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாவோம். தக்காளி கீழே போட்டால் தெரிக்கும், 2 நாளில் அழுகி போகும். ஆப்பிள்லாம் அப்படித்தான். இன்னைக்கு 6 மாசம் ஆனாலும் ஆப்பிள் அப்படியே இருக்குன்னா காரணம் என்ன? நீங்க தர்பூசணி பழத்தை அறுக்கிறீங்க, நீர் சுரக்காய, நீர் பூசணியை, அது என்ன பண்ணும்? ஒரு இளம் சிவப்பு நிறத்தில் ஒரு ரோசா வண்ணத்தில் இருக்கும். ஆனால் ரத்த சிவப்பில் இருக்க காரணம் என்ன? மருந்து. 30 நாளாக ஒரு தக்காளி அழுகாமல் கெழுகாமல் கெடாமல் இருக்குது எப்படி? தக்காளி கீழே போட்டால் தெரிக்கும், தக்காளி கீழே போட்டால் குதிக்குதே எப்படி? எப்படி? விதைக்கு உள்ளேயே தவளை பன்றியின் கொழுப்பை செலுத்துறான், விதைக்கு உள்ளேயே பூச்சி மருந்தை தள்ளிடுறான். கத்தரிக்காய் மரபணு மாற்றப்பட்ட கத்தரிக்காய், பீட்டி கத்தரிக்காய் மரபணு மாற்றப்படுது. கடுகு இவனை என்ன பண்ணிச்சு? எதுக்கு மரபணு மாற்றான்? கடுகு என்ன பண்ணிருச்சு? ஏன் மரபணு மாற்றான்? உங்களை மரபணு மாற்ற முடியாது, ஆனால் மரபணு மாற்றப்பட்ட உணவை நீங்கள் உண்டால் உங்கள் மனவர் மரபணு மாறி போயிடும். அப்புறம் என்ன ஆயிரும்? இப்ப எங்களை மாதிரி ஆளு கத்திக்கிட்டு இருக்கோம்னா கொஞ்சம் நஞ்சு இந்த மரபணு மாறாது. இன்னும் மானத்தமிழன் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கனால கத்திக்கிட்டு இருக்கான். பல பேர் எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்கானே, அவன் மரபணு மாறி போச்சு, உண்மையிலே மாறிட்டு. 13 தலைமுறைக்கு மேலே அவன் மரபணு இருக்காதுங்கிறான், தூய மரபணு மாறி அதை புதுப்பிக்கணுங்கிறான். புதுப்பித்துக் கொண்டார்கள் முன்னோர்கள், கிடாயம் கிடாயம் மோதவிட்டார்கள், பொழுதுபோக்கு செய்தார்களா? இல்லை. தோற்ற கடாயை வெட்டி கரியாக்கினார்கள், உப்பு கண்டம் போட்டார்கள், சைத்த கடாயை வைத்துக் கொண்டார்கள். எதற்கு? இனப்பெருக்கத்திற்கு. சேவல் சண்டை விட்டார்கள், செத்த தோத்த சேவலை அறுத்தார்கள், சமைத்தார்கள், சாப்பிட்டார்கள், ஜெயித்த சேவலை வைத்துக் கொண்டிருந்தார்கள், வெற்றி பெற்ற சேவலை. எதற்கு? இனப்பெருக்கத்திற்கு. ஜல்லிக்கட்டு நடத்தினார்கள், வீரியமிக்க காளைகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வைத்திருந்தார்கள். தோற்று போன காளையை விட்டுவிட வைத்துருவான், வித்துருவான், உடனே வித்துருவான், அடிமாட்டுக்கு போயிடும். வென்ற காளையை வைத்திருப்பான். ஏன்? ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலும் அடுத்த தலைமுறைக்கு வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தவன் தமிழன். மரபணு மாறாமல் இருக்கணும் நினைச்சா. ஆனா இன்னைக்கு வந்தவரெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் பெருமையார் கேட்க அதுல மயங்கி மல்லாக்கப்படுத்திட்டான். அவன் வரையும் பொருளாம் ஏறி மிதிச்சு எச்சை கறி துப்பிட்டு போயிட்டான்.
வந்தவரையெல்லாம் வசதியாக வாழ வைத்த இனம் சொந்தங்களை அகதியாக வாழ வைத்துட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய கேவலம், எல்லாரையும் வசதியாக வாழ வைத்து விட்டு இவன் வாடகை வீட்டில் குடியேறிட்டான். கதை முடிஞ்சிருச்சு. பண்பட்ட இனம் போராட வராதுங்கிறான். இந்த போராட வராம அமைதியா இருக்கிறத நாகரிகம்ங்கிறான். கிடையாது. போர்க்குணமற்ற இனம், போர்க்குணமற்ற உயிரினம் பரிதாபத்துக்குரியது. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதான் மனிதன் பிறக்கிறான்ங்கிறான் மார்க்சியம் கார்கி. போராளினா ஒண்ணும் இல்லை, நீ போராட அஞ்சுகிறாய். ஒவ்வொரு நாளும் பூமியோடு போராடி முதை விதை முளைக்கிறதுங்கிறான் சேகுவேரா. போராடலன்னு நீ எப்படி தாயின் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வந்திருப்ப? போராட்டத்தில் நீ பிறக்கிற, அதான் மார்க்சியம் கார்கி சொல்கிறான். கையை காலை உதச்சி நீ அங்கே போராடினது தான் பாரு. இன்னைக்கு வரைக்கும் கையை காலை உதறிட்டு போராடிட்டு இருக்கேன் பாருங்க. இப்படி கொடுந்தோயரில் விட்டது யார்? எங்களை யாரெல்லாம் 50 ஆண்டுகளாக ரெட்டலைக்கு உதயசூரியனுக்கு ஓட்ட போட்டார்களோ அவர்கள் தான் எங்களை இப்படி 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 என் சித்தப்பனும் பெரியப்பனும் தாத்தனும் பாட்டியும் போட்டு பேர பிள்ளைகள வீதியில் நின்று முச்சந்தில் நின்று கத்த விட்டான். என் என் நிலைமை, என் முன்னாடி உட்கார்ந்துருக்க என் தம்பி தங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறது தான் இவ்வளோ கத்துறது. ஈழ தேசத்திற்குள் நான் பயணிக்கிற போது பதாகைகள், சின்ன சின்ன பிஞ்சுகள், அக்கா அண்ணா உங்கள் போராட்டத்தை எங்களுக்கும் கையளிக்கப் போகிறீர்களா என்று கேட்பது போல என் தலைவர் எழுதி வச்சிருந்தார். அது எதுக்கு? நாம் அடிமை, நான் அடிமை. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, எப்படி சொல்றாரு? நான் இந்துவாக பிறந்து விட்டேன், ஆனால் இறக்கும் போது இந்துவாக நான் இறக்க மாட்டேன். நான் இந்துவாக பிறந்ததற்கு நான் பொறுப்பேற்க முடியாது, ஆனால் நான் இறக்கும் போது இந்துவாக இறக்க மாட்டேன். அதனாலே புத்த மதத்துக்கு போனார். நாங்கள் என்ன உறுதியா இருக்கிறோம்? நான் அடிமை தமிழ் சமூகத்தின் மகன், ஆனால் நான் இறக்கும் போது உரிமை பெற்ற விடுதலை பெற்ற இனத்தின் மகனாகத்தான் நான் மரணிப்பேன். இல்லை என்றால் இன்னொரு தலைமுறையை விடுதலை பெற்ற உரிமை பெற்ற தலைமுறையாக வாழ வைக்கிறதுக்காக வழித்தடத்தை கட்டி அமைத்து விட்டு போவோம். எல்லாம் முடிஞ்சிட்டு, ஏறக்குறைய எல்லாம் முடிஞ்சிட்டு, கையேறு நிலையில் நின்று கொண்டிருக்கு இந்த தமிழ் தமிழ் இனம் வந்து கையேறு நிலையில். ஒரு தேசினத்தின் வளம் என்பது என்ன? அதன் மொழி. இங்கே பேசிய அருள் தந்தைவர் கூட என்னை அறிமுகப்படுத்தும் போது குறிப்பிட்டாங்க, மொழியிலா ஒண்ணுமே இல்லை. மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு இனம் சிதைந்து அழியும். ஒரு நாட்டை அழிப்பதற்கு யானைப்படை குதிரைப்படை கொண்டு வர வேண்டியதில்லை, பீரங்கி கொண்டு வர வேண்டியதில்லை, ஒரு உயிரை கொல்ல வேண்டியதில்லை, ஒரு துளி ரத்தம் பூமியில சிந்த வேண்டியதில்லை. அழித்து விடலாம். எப்படி? முதலில் அவன் மொழியை அழித்து விடு. அழித்து விட்டால் அவன் கலை இலக்கியம் பண்பாடு செத்துவிடும். செத்துவிட்டால் இனம் செத்துவிடும். இனம் செத்துவிட்டால் நாடு அடிமையாயிரும், நாடு செத்துடும். ஏறக்குறைய 95 விழுக்காடு என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு எல்லாம் செத்து இனி இனம் செத்துருச்சு, செத்துருச்சு. தாய்மொழியை விட்டும் தன் இன வரலாறை விட்டும் தமிழ் இன மக்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். வசதியாக வெளியேறிவிட்டார். அடிமையாக வாழ்கிறார்கள். நாங்கள் அடிமையாக வாழ்கிறோம் என்பதையே அறியாமல் வாழ்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் அடிமையாக வாழ்வதே அருமையான சுதந்திரம் என்று கருதி வாழ்கிறார்கள். ஒரு அற்ப மகிழ்ச்சிக்கு நிறைவடைந்து வாழ்கிறார்கள். இதுதான் இருக்க பிரச்சனை. என் அன்பு தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்ல விரும்புவது, மாமேதை மார்க்ஸ் என்ன சொல்றான்? ஒருவன் தனக்காக தன் குடும்பத்திற்காக உழைக்க தொடங்குகிற போது அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்குகிற போது அவன் மாமனிதனாகிறான் என்று சொல்கிறான் புரட்சியாளரன் அம்பேத்கர். நீ யாருக்காகவோ உழைக்கிறாய், போராடுகிறாய் என்ற எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டு நில். நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அழுத்தமான நம்பிக்கையும் கொண்டு இரு என்று சொல்றார். என்னை கேட்கிறான்ல, சீமான் வந்து ஒரு சின்ன பையன் இவங்களெல்லாம் வீழ்த்தி வந்து அதிகாரத்துக்கு வந்துருவானா, அதிமுக அதிமுகவை வீழ்த்திடுவானா? இது சின்ன பையன். நிறைய பேர் சொல்றாங்களே இவனுக்கு ஓட்டை போட்டு ஓட்டு வீணாயிருமோ, 50 வருஷமா ஓட்டு அவங்களுக்கே போட்டு நாட்டை வீணாக்கிய என் மக்கள் எனக்கு போடுற ஒரு ஓட்டு வீணாவதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
எனக்கு எனக்கு தான் ஒருத்தர் சொல்றாரு, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு. நீ வெறும் ஸ்டாலின்னா வேற யாராவது நினைச்சுக்க கூடாதுன்னு தான் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்லி அவர் என்ன சொல்றாரு, உலகில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்ததில்லைங்கிறது. முகலாய சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பேரரசு விழுந்திருக்கிறது, எங்கள் மூதாதைகள் கட்டி எழுப்பிய உலக பேரரசு சோழ பேரரசு சரிந்திருக்கிறது. இந்த அற்ப பதர்களின் அரசுகள் வீழாதா என்ன, வீழ்த்த முடியாதா என்ன? சரியானது வென்றே தீரும் என்றான் சிவ விடுதலை புரட்சியாளன் சேகரன். வென்றே தீர்வோம், என் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான். நாம் சாகலாம் சாதாரணமானவர்கள், சத்தியம் ஒருபோதும் சாகாது. சத்தியம் தோற்றதாக உலக சரித்திரத்தில் செய்தி இல்லைங்கிறார். வெல்லுவோம், நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். என் மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் எவன் கெடுத்தாலும் அதை தடுப்பதற்கு நாங்கள் போராடுவோம். உயிர் என்பது எனக்கு மட்டுமானது, என் இனத்தின் உரிமை என்பது ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கானது. அதனால்தான் உயிர் உன்னதமானது நான் அறிவேன், ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை, எமது பெருமை மிக்க வாழ்வு என்கிறார் எங்கள் தலைவன். நாங்கள் உயிரை இழக்கலாம், உரிமையை ஒருபோதும் இழக்க முடியாது. கடமை இல்லாத உரிமை இல்லை. எனவேதான் பிறவி கடனாக நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் தாய் நிலத்தின் பாதுகாப்பு, நிலத்தின் வளத்தை பாதுகாக்க களத்திலே நிற்கிறோம். அது ஸ்டெர்லைட் ஆகட்டும், அணு உலை ஆகட்டும், மீத்தேன் ஈத்தேன் ஆகட்டும், ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும், கெயில் எரிவாகவாகட்டும், உயரணுத்த மின்னழுத்த கோபுரமாகட்டும், பெட்ரோகெமிக்கல் மண்டலமாகட்டும், என் நிலத்தை நஞ்சாக்குகிற எந்த நாசகார திட்டத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதையெல்லாம் விரட்டி அடிக்கிற வலிமை கொண்ட ஒரு அதிகாரத்தை தமிழ் தேசியர்கள் நாங்கள் நிறுவுவோம் எங்கள் தாய் நிலத்திலே. அன்றைக்கு இந்த நச்சு திட்டங்களை எங்கள் தாய் நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துவோம். பாருங்க, விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கிறது. வெனிசுலா அதிபர் வளத்தை அரசுடமையாக்கினார். இன்னைக்கும் பெட்ரோல் டீசல் 10 ரூபாய் தான், சாப்பிட எதுவும் இல்லை. மக்கள் ஒரு ரொட்டி துண்டுகளுக்காக அடித்து பிடித்து ஓடி கடைகளை நொறுக்கி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வங்கி பணியாளர்கள் பணத்தை திருட வருவார்கள் என்று பணத்தை எடுத்து வீதியில் இறைச்சி விட்டார்கள். ஆனால் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒருவன் கூட குனைந்து ஒரு தாளை எடுக்கலை. காலுக்கு கீழே பணத்தை மிதித்து விட்டு ஓடுகிறான். பணத்தை பொருள்படுத்தவே இல்லை. எங்கே? கடைகளை அடித்து நொறுக்கி ரொட்டி துண்டுகளை எடுத்து தின்ன. ஒரு காக்கை இல்லை, குருவி இல்லை, கொக்கு இல்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை, நரி இல்லை, பூனை இல்லை, பாம்பு இல்லை, எல்லாவற்றையும் தின்று தீர்த்து விட்டார். அந்த நிலை உங்களுக்கு வர வேண்டுமா? தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் வலியுறுத்துகிற படம் பாருங்க, தூக்கில் இருக்குது, தூக்கு. தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் விவசாயி. அரசு சொல்லுகிறது ஒவ்வொரு ஆண்டும் விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறோம். விவசாயி கடனாளியானது யாரால்? பான்பராக்கு குட்கா தயாரிக்கிறவன் விற்பவன் எவனும் தற்கொலை செய்யவில்லை. ஆனால் பான்பராக்கு குட்கா போடாமல் நீங்கள் வாழ முடியும். மது உற்பத்தி செய்கிறவன் விற்பவன் தற்கொலை செய்வதை பெரும்பணக்காரனாகிறான். ஆனால் மது குடிக்காமல் உங்களால் வாழ முடியும். புகையிலை சிகரெட் தயாரிக்கிறவன் விற்பவன் ஏழையாகவில்லை, தற்கொலை செய்யவில்லை, பெரும் பணக்காரனாகிறான். ஆனால் புகைக்காமல் உங்களால் வாழ முடியும். ஆனால் உணவின்றி உங்களால் வாழ முடியாது. உணவை கொடுக்கிற உழவன் கடனாளி ஆகிறான், தற்கொலை செய்கிறான் என்றான். எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்களின் தம்பிதங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு விவசாயி ஒரு நாட்டில் வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது, வளர்கிறது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை, சுடுகாடு. இன்றைக்கு விவசாயி மரணிப்பது செய்தி, நாளை நாம் சோறின்றி சாக போவது முன்னறிவிப்பு, அதற்கான எச்சரிக்கை மணி. என் அன்பிற்குரிய மக்களின் அருமை சொந்தங்கள், குறிப்பாக என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகள், நீங்கள் எல்லாம் கல்வியை விட்டு படிக்கிறது விட்டு போராட்டத்துக்கு வாருங்கள் என்று சொல்லலை. இங்கே ஒரு கேடுகட்ட கட்டமைப்பு இருக்கு. படித்தவர்கள் அரசியல் பேசக்கூடாது. வங்கி பணியாளர்கள், மருத்துவர்கள், நீதியரசர்கள், காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சிப் பணியாளர்கள், மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் யாரும் பேசக்கூடாது.
ஆனால் இவர்களை எல்லாம் ஆட்சி செய்து அதிகாரம் செலுத்துற முதலமைச்சர் பேசலாம். அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. என்னைக்கு தேநீர் கடைகளிலே முடி திருத்தங்களே தயவு செய்துங்கள் அரசியல் பேசுங்கள் என்று எழுதி வைக்கப்படுகிறதோ அன்றுதான் இந்த நாடு உருப்படும். அரசியல் என்பது அறிவியல் புவியியல் போல ஒரு வாழ்வியல் என்ற புரிதல் என்றைக்கு உங்களுக்கு வருகிறதோ அன்றுதான் இந்த நாடு உருப்படும். மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான் என்கிற புரிதல் என்று வருகிறதோ அன்றுதான் இந்த நாடு உருப்படும். ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு, அந்த அரசை நிர்மாணிப்பது அரசியல். எனவே என் அரசியலை நான் செய்வேன், உங்கள் அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கான மூச்சுக்காற்றை நான் சுவாசித்து நீங்கள் வாழ முடியாது, உங்களுக்கான உணவை நான் உண்டு உங்கள் பசி தீராது. எனவே உங்கள் உரிமையை உங்கள் விடுதலையை நீங்கள் தான் போராடி பெற வேண்டும். அறிவில் சிறந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், எதிர்காலையின் நம்பிக்கைக்குரிய தம்பி தங்கைகள், உங்களை நம்பித்தான் உங்கள் முன்னவர்கள் இந்த கணத்திலே களத்திலே உறுதியாக தடுமாறாமல் நின்று கொண்டிருக்கிறோம். அதை புரிந்து கொண்டு நீங்கள் கற்றறிந்த பெருமக்களாக வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டுகிறேன். ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக சட்டமும் திட்டமும் போட்டு சரி வராது. ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக நீங்கள் ஒவ்வொருவரும் கிளர்ந்தெழுந்தால்தான், நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிரானவன், நான் ஊழல் லஞ்சத்திற்கு எதிரானவன் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதியெடுத்துக்கொண்டு நீங்கள் ஆக சிறந்த மனிதர்களாக, பணம் பதவி புகழ் போதை மது மத போதை திரைக்கவர்ச்சி எதுவும் அண்ட முடியாத பெருநெருப்பாக நீங்கள் விளைந்து வர வேண்டும் என்று விரும்பி உங்களை வாழ்த்துகிறேன். போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்கள், தோல்வியுற்றவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தோல்வி என்பது தோல்வி அல்ல, வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்பது பொருள். வெற்றி நம்மை சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி எப்போதும் சிந்தித்து வெல்ல வைக்கும். தோல்வியை நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது. வீழ்வதற்கு எழுவதற்காகவே வீழ்ச்சி, விழிப்பதற்காகவே உறக்கம், வெல்வதற்காகவே தோல்வி. தோல்வி சொல்லுது என்னை தொட்டுவிட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று. எனவே நீங்கள் தோற்றவர்கள் நாளை வெல்வீர்கள், வெற்றி பெற்றவர்கள் மேலும் மேலும் வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன். நாம் தமிழர்.